guys, welcome to my channel Maalin Tutor. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்லி தர போறேன். நம்ம எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி சாட் பண்ணணும்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸ் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஐ ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு ஆப். இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு, இப்போ இந்த ஆப்குள்ள போகலாம். ஆப்குள்ளே போனால் முதல்ல வந்து இந்த மாதிரி வரும், மை ஸ்டிக்கர் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வரும். இந்த மெட்டீரியல்ஸ்குள்ளே நம்ம போகணுன்னா இதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன தீம் வேணுமோ அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பேக் டு ஸ்கூல் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, ஃபேமஸ் பெயிண்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஏதாவது தீம் வேணும்னா இந்த தீம் சூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்டிக்கர்ஸ் உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா மை ஸ்டிக்கருக்கு போனீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த யாராவது ஆக்டர் இல்லைன்னா ஆக்ட்ரஸோட ஃபோட்டோஸ் வச்சு கூட நீங்கள் ஸ்டிக்கர் உருவாக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சிவாண்ணாவோட ஃபோட்டோ வச்சு தான் நான் வந்து ஸ்டிக்கர் உருவாக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து நம்ம வந்து க்ராப் பண்ணணும். க்ராப் வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணுனாலும் க்ராப் பண்ணலாம். இங்கே வந்து ரெக்டாங்கிள் க்ராப் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஷேப்ஸ்க்கு போகணுன்னா வந்து சர்க்கிள் வருது, அப்புறமா வந்து தம்ஸ்அப் வருது, ஹார்ட் வருது, இதில் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து அதே மாதிரி இங்கே ஃப்ரீ ஹேண்ட் க்ராப்னு கூட வருது. ஃப்ரீ ஹேண்ட் க்ராப்பில் உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இதோட கண்டினியூ போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் டெக்கரேட் அப்படின்னு வருது. டெக்கரேட்டில் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அது உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த கூலிங் கிளாஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே ட்ரா அப்படின்னு கொடுத்துருக்க இந்த ஐக்கானை வந்து நம்ம உள்ளே போனால் இங்கே வந்து நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து என்ன வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எங்கள் டெக்ஸ்ட் அப்படின்னு வருது இல்லையா, இதில் போனால் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஏ வழி தனி வழி அப்படின்னு நான் எழுதுகிறேன். இதில் நம்ம வந்து எமோஜிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த சைஸ் கூட வந்து நம்ம சின்னதாக பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எமோஜி, இங்கே எமோஜி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரை நம்ம உருவாக்கியாச்சு. இப்போ சேவ்னு போட்டுடலாம். இந்த ஸ்டிக்கர் வந்து சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து க்ரியேட் நியூ ஸ்டிக்கர் அப்படின்னு கேட்கும். நம்ம இதிலையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்புறமா ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டிக்கர்ஸ்க்குள்ள ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் க்ரியேட் நியூ ஸ்டிக்கர்னு போடலாம். அப்படி நீங்கள் நியூ ஸ்டிக்கர் போட்டிங்கன்னா அது வந்து வேறு ஆல்பமில் சேவ் ஆகும். அதாவது இப்போ நம்ம வாட்ஸ்அப்குள்ளே போய் பார்த்தோம்னா இங்கே வாட்ஸ்அப்குள்ளே போகிறோம். வாட்ஸ்அப்குள்ளே வந்து இங்கே நான் வந்து ஒரே ஆல்பமில் போட்டதுனால ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வருது. வேறு வேறு ஆல்பமில் போட்டதுனால இது வந்து இன்னொரு இடத்துல வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கைஸ். பாய்.